ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையில இருந்து வெளியான ரெண்டு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா பேங்க்ல கடன் வாங்கியவருக்கு ஆகட்டும், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவல் எல்லாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. காவல்துறையை வந்து சூப்பரான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, பேங்க்ல வாங்கிய கடனை வசூலிக்க வீட்டுக்கு வந்து குண்டர்களை அனுப்பி மிரட்டினாங்கன்னா போலீஸ்ல புகார் அறிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா பொது முடக்கத்தால நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் எல்லாம் பொருளாதார ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில வந்து பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்ல யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ இவங்க எல்லாம் பேங்கோடைய நெருக்கடியினால தவிப்பதா புகார்கள் இருந்திருக்கு. கடன் பெற்றவருடைய தவணையை வசூலிக்க தினமும் போன்ல தொல்லை கொடுப்பதாகவும் வீடுகளுக்கு நேரடியா சேர்ந்து அவமானப்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்டாத தவணைக்கு அபராதம் விதித்து கூடுதல் பணம் வசூலிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தெரிவித்திருக்காங்க. இந்த வீட்டு கடன் வாகன கடன் என்ன பேங்க்ல யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. அதாவது மாத தவணை செலுத்துவதற்காக 6 மாதங்கள் தளர்வுகள் அளிக்கப்பட்டது. ஆனா தளர்வுகள் அளிக்கப்பட்ட மாசத்திலையும் தவணை செலுத்தாதவர்களிடம் வட்டிக்கு வட்டி வசூலிப்பது, வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை பிடித்தம் கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகளை வங்கிகள் ஈடுபடுவதாக புகார்கள் இருந்திருக்கு. குறிப்பா பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் மத்திய அரசின் அறிவுறுத்தலையே கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுது. இப்ப பேங்க்ல யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க பேங்குக்கு வந்து அதிகாரம் இருக்கு. ஆனா வீட்டுக்கு நேரடியாக ஆட்களை அனுப்பி பணத்தை கேட்பதற்கும் மிரட்டுவதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. சோ பேங்க்ல வாங்கிய கடனுக்காக வீட்டுக்கு குண்டர்களை அனுப்பி மிரட்டினா உடனே காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு தகவல் கொடுங்க, அப்படி இல்லனா அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்திருக்காங்க. சோ வீட்டுக்கு வந்த நபர்கள் மீதும் அவரை அனுப்பிய வங்கிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தெரிவித்திருக்காங்க. சோ யாருன்னா கடன் வாங்கிட்டு அவங்க யாருன்னா அவமானப்படுத்தினாங்கன்னா இல்ல வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்கன்னா தைரியமா போய் காவல்துறையில புகார் அளிக்கலாம், காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பள்ளிகள் சம்பந்தப்பட்ட புகார் தெரிவிக்கணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணலாம், சோ எப்படி புகார் தெரிவிக்கலாம், சோ இது போன்ற ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்து கட்டாயம் பங்கேற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ இது போன்ற நிறைய விஷயம் வந்து ஸ்கூல் மீதான புகார்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எப்படி புகார் தெரிவிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் புகார் அளிக்கலாம், tnschools.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க மாநில அலுவலகங்கள், முதன்மை கல்வி அலுவலகங்கள், மாவட்ட கல்வி அலுவலகங்கள், வட்டார கல்வி அலுவலகங்கள். ஸோ இதில் வந்து யார்கிட்ட நீங்கள் புகார் அளிக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிஓ இருப்பாங்க, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்ககிட்ட புகார் அளிக்கலாம். ஸோ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு போங்க, முதன்மை கல்வி அலுவலகம் போங்க. இதில் பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சிஓ யாரு, அவங்க லேண்ட்லைன் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோடைய சிஓக்கு வந்து நீங்கள் மெயில் ஐடி மூலமாக புகார் அளிக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியே பேசுங்க. எல்லா மாவட்டத்துடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை இவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட பேசணும்னா டிஓகிட்ட பேசலாம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்ககிட்ட பேசலாம். ஸோ அதுக்கு வந்து மாவட்ட கல்வி அலுவலகம் சூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து டிஓ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பார்க்கலாம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாருங்க டிஓ கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தங்கம், அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர். ஸோ இவங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்படியும் இல்லை இவங்களுக்கு கீழே இருக்கவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணோம்னா வட்டார கல்வி அலுவலகம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கும் அப்ரோச் பண்ணோம்னா மாநில அலுவலகம், ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கான காண்டாக்ட் டீடெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்க டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அவங்களோட நேமு காண்டாக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு புகார் அளிக்கலாம். இங்க வெளியே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க காண்டாக்ட் கிடைக்கும், டிஆர்பி, அப்புறம் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாருங்க காண்டாக்ட் கிடைக்கும். ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான், அதனால் மெயில் பண்ணுங்க, வித் ப்ரூஃபுடன் மெயில் பண்ணுங்க. ப்ரைவேட் ஸ்கூல் மேலே புகார் அளிக்கணும்னா அதுக்கும் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் புகார் அளிங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதிகமாக வசூலிக்கிறாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா டைம் அதிகமாக வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் புகார் அளிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 17 ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.